క్లైమాక్స్ ముందానికి గురించి ఇప్పుడు భాగ్యరాజ్ సారుడే தேக்கலை பற்றி நிறைய பேர் பல சந்தர்ப்பங்களில் பல தடவை பேசிட்டோம். ஆனா இன்னைக்கும் ஸ்கிரீன் பிளேனா பாக்யராஜ் சார் தான் அப்படிங்கறது மாறி இன்னொருத்தருக்கு அந்த இடம் போகவே இல்லை. அதுதான் வந்து அவருடைய வெற்றி. ஏன்னா அவ்வளவு கன்சிஸ்டண்டா அருமையான திரைக்கதைகளை அமைச்சிருக்காரு. எல்லாம் தாண்டி அவர்களுடைய அந்த பாக்யா பத்திரிகை நடத்துறப்போ அதில் ஒரு விஷயம் வந்தது. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படின்னு ஒரு பகுதி வந்தது. அதில் வந்து நிறைய வாசகர்களுடைய ஆசையை வந்து அவர் நிறைவேற்றி வச்சார். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு நல்ல மனசு வேணும். அந்த நல்ல மனசு தான் வந்து இவ்வளவு திரைக்கதைகளை உருவாக்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரி அந்த பாக்யால அந்த அந்த பகுதி மட்டும் இல்லை, அவருடைய திரைக்கதையாலையும் அவருடைய இயக்கத்தினாலையும் அவருடைய நடிப்பினாலையும் பல பேரை சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அவர் இன்னும் பல வருஷங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அவருக்கு என்னுடைய மரியாதைகள். அதான் மெனக்கடல்னா அவங்க பார்த்து பண்ணுறாங்க, சளைக்காமல் மெனக்கட்டுக்கிட்டே இருக்காரு. அவருடைய இன்விடேஷன் கூட தெரியாது, எப்படி அவ்வளோ டீட்டெயில் நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய மெனக்கடல் தான், தொடர்ந்து மெனக்கடல் தான் அவர் இவ்வளோ வருஷம் நினைச்சிருக்கிறார். ஸோ அவருடைய மெனக்கடல் கண்டிப்பாக இந்த படத்துடைய பாடல்களையும் படத்தையும் பெரிய வெற்றியாக நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.